டாபிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா எயித்தில் உள்ள எஸ்எஸ்எஸ் 1.3 உள்ள அப்ஜெக்டிவ்ஸ் தான். ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், விகிதமுறு எண்களுக்கு டர்ஸ் என்ற எண்ணால் அடைவு பண்பு வகுத்தலுக்கு உண்மை ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடைவு பண்புனா அதாவது ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் பண்ணால் அந்த நம்பரும் என்னவாக தான் இருக்கணும், ஒரு ஃப்ராக்ஷன் நம்பராக விகிதமுறு எண்ணாக தான் இருக்கணும், அதுதான் அடைவு பண்பு. அதாவது இப்போ ஒன்று அப்படின்னு இருக்குன்னா ஒன்றை ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுறோம், ஒரு டூவால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1/2. ஸோ இதுவும் ஒரு விகிதமுறு எண் தான், ஓகேவா? ஆனால் ஒரு நம்பரை ஜீரோவால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், இன்ஃபினிட்டிவ்னு கிடைக்கும். ஸோ அப்போ அது அடைவு பண்பை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ வகுத்தலுக்கு அடைவு பண்பு எப்போ மட்டும் உண்மையாகாது, ஜீரோன்னு இருக்கிறப்ப உண்மையாகாது, ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் இ, 0. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், 1/2 மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே 3/4 மைனஸ் 5/6 நாட் ஈக்குவல் டு, ப்ராக்கெட் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்பது விகிதமுறு எண்களின் டர்ஸ் பண்பை நிறைவு செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வர்றப்ப நிறைய பேருக்கு என்ன பண்புகள் அப்படின்றதுல டவுட் வரும். ஸோ மூணு இது இருக்குது, ஓகேவா? மூணு நம்பர்ஸ் வந்திருக்கு, அதில் ப்ராக்கெட் மட்டும் இடம் மாறி இருக்கு, ஓகே, ப்ராக்கெட் மட்டும் இடம் மாறி இருக்கு. ஸோ இது என்ன பண்புனா சேர்ப்பு பண்பு. இது என்ன பண்பு, சேர்ப்பு பண்பு. அதாவது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ பி சி மூணு பேர் இருக்காங்க, ஓகே, அதில் ஏயும் பியும் ஃபஸ்ட்டு சேர்ந்துருக்காங்க, அடுத்து சீன்ற ஒரு கேரக்டர் வந்தோடனே என்ன ஆகிடுதுன்னா பியும் சியும் சேர்ந்துக்கிறாங்க, ஓகே. ஒரு மூணு பேரில் ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க, அடுத்து வேறு ஒரு கேரக்டர் வந்தோன்னா பி வந்து சியோட சேர்ந்துக்கிறாரு. ஸோ அதுதான் என்னது, சேர்ப்பு பண்பு, ஓகேவா? ஸோ பண்புகளை பற்றி நான் வந்து அடுத்ததில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகே. ஸோ முழுக்களின் பண்புகள், அதாவது அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, சமணி பண்பு, நேர்மாற்று பண்பு, பங்கீட்டு பண்புன்னு சொல்கிறாங்க. ஸோ அடைவு பண்பு அப்படின்றத வந்து இங்கிலீஷில் க்ளோசர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அதாவது ரெண்டு நம்பர் எடுக்கிறோம், அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி பார்த்தா திரும்ப அது என்னவாக தான் இருக்கும், ஒரு நம்பர் எண் வரிசைக்குள்ளே தான் இருக்கும். அப்போ அதுதான் அடைவு பண்பு, ஓகேவா? அடுத்து பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்புன்றது இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறது, ஓகேவா? இப்போ ஏ கிட்ட 50 ரூபாய் இருக்குது, பி கிட்ட 100 ரூபாய் இருக்குது, ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்னு வச்சுக்கோங்க, ஏ பி 50, 100 ரூபான்னு இருக்குது. இப்போ ரெண்டு பேரும் பணத்தை மாற்றிக்கிறாங்க, இப்போ பி கிட்ட 100 ரூபாய் வந்துடுது, ஏ கிட்ட 50 ரூபாய் வந்துடும், ரெண்டையும் கூட்டி பார்த்தா அதே 150 ரூபாய் தான் இருக்குது. ஸோ இதுதான் என்னது, பரிமாற்று பண்பு. அதாவது ரெண்டு பேரும் மாற்றிக்கிறாங்க, ஆனால் ஆன்சர் அதே தான், சேம் தான், மாறவே மாறாது, அதுதான் பரிமாற்று பண்பு. அடுத்து சேர்ப்பு பண்பு. சேர்ப்பு பண்புன்றது மூணு பேர் இருக்காங்க, ஓகே, ஏ பி சி. ஃபஸ்ட்டு ஏயும் பியும் ஃப்ரெண்டாக இருக்காங்க, சி வந்து சேர்றாரு, சி வந்து சேர்ந்தோடனே என்ன பண்ணுறான், பி வந்து ஏவை கட் பண்ணி விட்டுட்டு பியோட சியோட சேர்ந்துக்கிறான், அதுதான் ப்ராக்கெட் மாறுது, ஓகேவா? ஏயும் பியும் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்காங்க, சி வந்து சேர்றாங்க, வந்து சேர்ந்தோடனே என்ன ஆகிடுது, ஏ தனியாக போயிட்டு பியும் சியும் சேர்ந்துக்கிறாங்க, அதுதான் சேர்ப்பு பண்பு, சேர்ந்துக்கிறது, ஓகே, யாவது வச்சுக்கோங்க. சமணி பண்பு, நம்ம இங்கிலீஷில் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஐடென்டிட்டினா, நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொள்கிறப்ப எப்படி சொல்லுவோன்னா, மோஸ்ட்லி நம்மளோட ஐடி கார்டில் என்ன தான் இருக்கும், நம்மளோட அதே ஃபோட்டோ தான் இருக்கும். ஸோ ஐடென்டிட்டி அப்படின்றது என்னென்னா, எந்த நம்பரை சேர்த்தா அதே நம்பர் கிடைக்குமோ அதுதான் ஐடென்டிட்டி. இப்போ 5 எதை கூட்டினா ஐடென்டிட்டி 5 கிடைக்கும், 0 கூட்டினா தான் அதே 5 கிடைக்கும். அப்போ கூட்டல் சமணினி அப்படின்னா 0, இதே பெருக்கல் சமணினி அப்படின்னா 1. 5 பெருக்குனா தான் 5 கிடைக்கும். ஐடென்டிட்டினா அதே நம்பர் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுதான், ஓகேவா? அடுத்து நேர்மாறு அப்படின்னா, நேர்மாறுனா ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்வெர்ஸ். இன்வெர்ஸ் ப்ளஸில் இருந்தால் மைனஸ், 5 நெகட்டிவ் நம்பர் -5, 8 நெகட்டிவ்னா -8, இதே 1/5 -1/5, 1/8 -1/8, ஓகேவா? அடுத்து வந்து பங்கீட்டு பண்பு, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஏன்றவர் அப்பா மாதிரி நினச்சிக்கிட்டால் பியும் சியும் பசங்க. ஸோ ஏன்றவர் பிக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பாரு, சிக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பாரு, அதனால தான் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி. அது சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சேர்ப்பு பண்பில் ஒரே சிம்பிள் இருக்கும், ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸே தான் இருக்கும், மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸே தான் இருக்கும். ஆனால் இந்த பங்கீட்டு பண்பில் ரெண்டு விதமான சிம்பிள் இருக்கும்,
ரெண்டு விதமான சிம்பல் இருக்கும். ஸோ அதை வச்சு பங்கீட்டு பண்புன்னு பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதை நிறைய அப்ஜெக்டிவ்ஸில் கேட்பாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு க்ளூவேடோட ஞாபகம் வச்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த 9th க்வெஸ்சன் பாருங்கள். பின்வருவனவற்றுள் எது கூட்டலின் நேர்மாறு பண்பினை விளக்குகிறது? ஸோ முழுக்களோட பண்புகள் பார்த்துட்டதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நேர்மாறு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஆப்போசிட். ஸோ ஆப்போசிட் நேர்மாறுனா ஆப்போசிட். ஸோ அப்போ 1/8 ஆப்போசிட் என்னது? -1/8. ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தா 0 கிடைக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தா 0 கிடைச்சிச்சுன்னா அதுதான் அடிட்டிவ் இன்வெர்ஸ்னு சொல்லுவோம், கூட்டலின் நேர்மாறு. அப்போ ஒரு இது ப்ளஸ் சைன் இருக்கணும், இன்னொரு இது மைனஸ் சைன் இருக்கணும். அதுதான் ஓகேவா? நிறைய பேர் தப்பாக 1/8 ப்ளஸ் 0 செலக்ட் பண்ணுவோம். அது எப்போ செலக்ட் பண்ணணும்னா கூட்டல் சமணின்னு கேட்டாங்கன்னா அதை செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து கூட்டல் நேர்மாறுனா ஆப்போசிட் சைன். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு இன்டு சைனு ஒரு மைனஸ் சைனு, இந்த மாதிரி மூணு இது வந்திருக்கு. ஒரு இதில் ப்ராக்கெட் இருக்குன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? சிம்பிளை பாருங்கள். ஒரே சிம்பிள் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது? சேர்ப்பு பண்பு. வேறு வேறு இருந்துச்சுன்னா பங்கீட்டு பண்பு. அவங்களே கொடுத்துட்டாங்க, பெருக்கலானது டேஸின் கீழ் பங்கீடு செய்யப்படுகிறது, அதனால பங்கீடு பிரச்சனை கிடையாது. உள்ளே இருக்க சைனை பாருங்கள், என்ன சைன்? மைனஸ் சைன். அப்போ கழித்தலின் மீது பங்கீடு செய்கிறது. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் கழித்தல். ஓகே, இந்த க்வெஸ்சன் பாருங்கள். 8th பேஜ் நம்பர் 26 சிந்திக்கன்னு கொடுத்துருக்காங்க. 1/1 × 2 ப்ளஸ் 1/2 × 3. அந்த புள்ளின்றது இன்டூ மல்டிப்ளிகேஷனில் தான் புள்ளின்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஆன்சர் என்னம்மா? 2/3. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், 1/1 × 2 ப்ளஸ் போட்டு 2 × 3, அடுத்து 3 × 4. அதாவது முடிகிற நம்பரில் அடுத்தது ஆரம்பமாக எடுக்கு. அந்த மாதிரி அது கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு சொல்லுவோம்ல, அடுத்தடுத்த நம்பர்கள். 1, 2 முடிஞ்சுன்னா அடுத்து 2, 3, அடுத்தது 3, 4. அந்த மாதிரி முடிஞ்சிச்சுன்னா என்ன ஆன்சர் வருமா? லாஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 3, 4. அப்போ 3/4 ஆன்சர் வருமா? ஸோ அதே மாதிரி அடுத்த லாஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், 4 × 5 முடியுது. அப்போ ஆன்சர் வந்து 4/5. ஸோ இதே மாதிரி 7 நம்பர்ஸ்க்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. அப்போ லாஸ்ட் இது எப்படி வந்திருக்கும்? 6 × 7 அப்படின்னு முடிஞ்சிருக்கும். ஸோ ஆன்சர் என்னவாக இருக்கும்? 6/7. இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? அதாவது 8th பார்த்தோம்ல, அந்த சிந்திக்கவை யூஸ் பண்ணி தான் இந்த சம் பண்ண போகிறோம். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 20 டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு 20 டேர்ம்ஸ்னு. ஆனால் இங்கே 5 ஸ்டார்ட் ஆகிடுக்கு. ஸோ 1 ஸ்டார்ட் ஆனால் 20 முடியும், அதுதான் 20 டேர்ம்ஸ். இங்கே 5 ஸ்டார்ட் ஆகிடுக்கிறதுனால எதில் முடியும்? 25 முடியும். அப்போ தான் 25 டேர்ம்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ எதில் முடியும்? 1/24 × 25. ஓகேவா? ஆனால் நம்மளோட அந்த சிந்திக்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், ஃபார்முலா ஃபார்மெட்டில் நம்ம யூஸ் பண்ணணும்னா எப்படி இருக்கணும் டேர்ம்ஸ்? 1 × 2, அடுத்து 2 × 3, அடுத்து 3 × 4 ப்ளஸ் 1 × 4 × 5 ப்ளஸ் போட்டு இந்த எல்லா டேர்ம்ஸும் வந்திருந்தா, அப்படியே எல்லா டேர்ம்ஸும் வந்திருந்தா நான் என்ன பண்ணலாம்? இதோட ஆன்சரை லாஸ்ட்டு 2 நம்பரை பார்த்தோன்னே என்ன எழுதிடலாம்? 24/25 எழுதிடலாம். ஓகேவா? இதுதான் ஆன்சர்னு சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 5 × 6 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே உடைய இந்த மொதல் 4 டேர்ம் எனக்கு தேவையில்லை, மொதல் 4 டேர்ம் எனக்கு தேவை கிடையாது. ஸோ அந்த 4 டேர்ம் தேவையில்லை அப்படின்றதுனால அந்த 4 டேர்மே சப்ராக்ட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுவோம்? 4 × 5 அப்படின்னு முடியுதுன்னா எப்படி எழுதுவோம்? 4/5. ஓகேவா? ஸோ இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணும்? கீழே இருக்க டினாமினேட்டர் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே 25 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ ரெண்டையும் மேலேயும் கீழேயும் 5 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? 24/25 -20/25 வருமா? சப்ராக்ட் பண்ணால் 4/25. சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4/25. ஓகே, 4/25 சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 4 ரெண்டையுமே மேலேயும் கீழேயும் 4 மல்டிப்ளை பண்ணால் 16/100 வரும்.
அப்போ டெசிமலில் எழுத முடியும். என்ன எழுத முடியும்? 0.16 0.16, தட் இஸ் த ஆன்சர். ஓகேவா?